ஜிம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஜிம் பக்தி தொடரில் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பற்றி சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் சம்பந்தரால் பாடல் பெற்ற ஓர் தலம் பற்றி சிந்திக்க உள்ளோம். இந்த தலத்திற்கு செண்பக மரமே தல விருட்சமாக அமைந்துள்ளது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் சூரிய தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் ஆகும். ஒவ்வொரு தீர்த்தத்தின் பெயரிலிருந்தே அந்த சுவாமி இந்த தலத்தில் பெருமானை வழிபாடு செய்துள்ளார் என்று நாம் அறிவோம். அப்படிப்பட்ட இந்த பிரத்யேகமான மாடக்கோயில் ஒன்றை பற்றி இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த தலத்திற்கான பெயர் வைகல் மாடக்கோயில் ஆகும். பொதுவாக வைகல் என்று அழைக்கப்பட்டாலும் இந்த பாடலிலேயே வைகல் மாடக்கோயில் என்றே ஞானசம்பந்தர் பெருமான் குறிப்பிட்டுள்ளார். அப்படி இருக்கக்கூடிய வைகல் மாடக்கோயில் தலம் எங்கே உள்ளது என்று நாம் முதலில் பார்ப்போம். இந்த தலத்தை சுற்றி எண்ணற்ற தலங்கள் அமைந்துள்ளன. அப்படிப்பட்ட இந்த வைகல் மாடக்கோயில் தலத்தில் நாம் எங்கே உள்ளது என்பதை பார்க்கும்போது கும்பகோணம் காரைக்கால் பாதையில் நாம் பிரத்யேகமாக தென்னலக்குடி தலத்தை பற்றி சிந்தித்தோம். அங்கிருந்து வரும்போது எஸ் புதூர் என்கின்ற ஒரு இடத்திலிருந்து பழி அஞ்சிய நல்லூர் என்கின்ற ஒரு ஊருக்கு ஒரு வழிகாட்டி இருக்கும். அந்த வழிகாட்டியில் பயணித்து பழி அஞ்சிய நல்லூர் என்ற ஊரை அடைந்து அங்கிருந்து மேலும் சுமார் 2 கிலோமீட்டர் பயணித்தால் இந்த வைகல் மாடக்கோயில் அமைந்துள்ள இடத்தை நாம் அடைவோம். குறுகலான பாலம் கொண்ட தலமாக இந்த வைகல் மாடக்கோயில் தலம் அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட சம்பந்தரால் பாடல் பெற்ற இந்த தலத்தை நாம் அடையும் போதே பழியஞ்சிய நல்லூர் என்கின்ற ஓர் பழைய தலத்தையும் நாம் வழிபாடு செய்துவிட்டே வருவோம். காரணம், இந்த பழியஞ்சிய நல்லூர் மற்றும் திருவிழிமேளை தலம் இவ்விரண்டு தலங்களிலுமே திருமால் வழிபட்டு தன்னுடைய சக்கராயுதத்தை மீண்டும் பெற்றார் என்று ஓர் ஐதீகம் அமைந்துள்ளது. அப்படி நாம் பயணித்து வரக்கூடிய இந்த வைகல் மாடக்கோயிலானது கும்பகோணத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே சமயத்தில் மயிலாடுதுறை திருவாரூர் பாதையில் இருக்கக்கூடிய கொல்லும்மாங்குடி என்கின்ற தலத்திலிருந்து மேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற வைகல் மாடக்கோயில் இன்று கூட சுற்றி திருமதில் சுவர் இல்லாமல் ஏகாந்தமாகவே விளங்குகிறது. முன்பெல்லாம் இந்த தலத்திற்கு வரும்போது நாம் மெய்க்காவல் மூலமாகவே வழிபாடு செய்யும் நிலை இருந்தது. ஆனால் தற்போது இங்கே பூஜை நடைபெற்று நாம் வழிபாடு செய்யும்போது சிவாச்சாரியாரும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இந்த தலத்தில் ஏன் பெயரோடு வைகல் மாடக்கோயில் மேலும் மாட பொழில் சூழ்ந்த ஊர் என்று சம்பந்தர் தன் பாடலில் பதிவு செய்துள்ளார் என்பதை பார்ப்போம். இந்த தலமானது கோச்செங்கோட்சோழன் கட்டிய 70 மாடக்கோயிலில் ஓர் தலமாக விளங்குகிறது. யானை புகாத கோயில்களாக கட்டி வந்த அவன் இந்த தலத்தில் இந்த மாடக்கோயிலை நிர்வகித்துள்ளான். அப்படிப்பட்ட இந்த மாடக்கோயிலானது மிக முக்கியமாக சம்பந்தர் பாடல் பெற்ற தலமாகவே விளங்குகிறது. இந்த தலத்திற்கு பல பெருமைகள் அமைந்துள்ளன. புராண பெருமைகள் பல கொண்ட தலமாக இந்த வைகல் மாடக்கோயில் பாடல் பெற்ற தலமாக இருந்தாலும் சுற்றி பல பழைய தலங்கள் உள்ளன. இந்த ஊரை பொறுத்தவரை 3 சிவாலயங்கள் பிரதானமாக கொள்ளப்படுகின்றன. அதில் காசி விஸ்வநாதர் கோயிலும் அதே சமயத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலும் 3வதாக வைகல்நாதர் கோயிலும் குறிப்பிடப்படுகிறது. இந்த வைகல்நாதர் கோயிலானது வைகல் என்று சொல்லக்கூடிய வைகல் மாடக்கோயில் ஊரில் மேற்கே அமைந்துள்ள தலமாக அமைந்துள்ளது. இந்த பழமையான தலத்தில் சுவாமி வைகல்நாதர் என்கின்ற பெயரோடும் அம்பாள் வைகலாம்பிகை என்கின்ற பெயரோடும் அழைக்கப்படுகிறார். இப்படி பழமையாக இருக்கக்கூடிய இந்த தலத்தில் ஏன் 3 சிவாலயங்கள் உள்ளன என்பதை நாம் சிந்திப்போம். இந்த தலத்தில் நாம் சிவபெருமானின் கண்களில் 3 அம்சமாக இந்த தலம் விளங்குவதாக ஓர் ஐதீகம் உள்ளது. அப்படி வலப்புறம் இருக்கும் கண்ணின் அம்சமாக காசி விஸ்வநாதர்
மற்றும் காசி விசாலாட்சி அருள் புரியும் தலம் விளங்குகிறது. அதே சமயத்தில் இடப்புறம் உள்ள கண்ணின் அடையாளமாக பிரம்மபுரீஸ்வரர் தலம் இங்கே அமைந்துள்ளது. இந்த இரண்டு தலங்களும் பாடல் கிடைக்கப்பெறாத தலங்களாக இருந்தபோதிலும் முக்கியமாக பிரம்மன் வழிபட்ட பழைய தலமாகவே இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலும் விளங்குகிறது. நாம் பாடல் பெற்ற தலங்களை வழிபாடு செய்யும்போது கூடவே வைப்பு தலங்கள் என்று சொல்லக்கூடிய பழைய தலங்களையும் நிச்சயமாக வழிபட வேண்டும். காரணம், இதற்கென நாம் தனியாக தல யாத்திரை மேற்கொள்ளப் போவதில்லை. நாம் செல்லும் ஒவ்வொரு தலமும் அருகில் இருக்கக்கூடிய தலங்களையும் சேர்த்து நாம் வழிபாடு செய்வதே மிகவும் அவசியமாகும். அப்படிப்பட்ட சம்பந்தனால் பாடல் பெற்ற இந்த தலத்தில் சுவாமி வைகலாம்பிகை உடனுரை வைகல்நாதராக அருள் பாலிக்கிறார். இந்த தலத்தில் பிரம்மன், மகாவிஷ்ணு, அதே சமயத்தில் அகத்தியர் முதலானோர் வழிபாடு செய்துள்ளனர். மகாலட்சுமியும் இந்த தலத்தில் சுவாமியை வழிபாடு செய்துள்ளார். இந்த பழமையான தலத்தில் மூன்று முக்கிய சிவபெருமானை பற்றி சிந்தித்தோம். அப்படி பிரம்மபுரீஸ்வரரும் அங்கே நாம் பெரிய நாயகி என்று சொல்லக்கூடிய அம்பாளுடன் அருள் பாலிக்கிறார். இந்த மூன்று தலங்களும் முக்கிய தலங்களாக இருக்க புராண காரணம் என்ன என்று பார்ப்போம். முன்பொரு சமயம் பூமாதேவியானவள் மகாவிஷ்ணுவின் மேல் ஆசைப்பட்டாள். அவள் பெருமாளை அடையவும் அவரை திருமணம் செய்து கொள்ளவும் கேட்டுக்கொண்டதன் பேரில் மகாவிஷ்ணுவும் அதற்கு இணங்கி அவளை திருமணம் செய்து கொண்டாள். இதனால் மிகவும் கோபம் கொண்ட மகாலட்சுமியானவள் தான் இந்த உலகத்தை விட்டு பூலோகத்துக்கு செல்கிறேன் என்று சென்று தவமேற்கத் தொடங்கினாள். அப்படி தவமேற்ற தலமாக இந்த வைகல் மாடக்கோயில் விளங்குகிறது. மகாலட்சுமி எங்கே இருக்கக்கூடிய வைஷ்ணவ தேசமாக இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்தில் காணவில்லையே என்று பூலோகத்திற்கு இறங்கி வந்து தேட ஆரம்பித்தார். அவர் இல்லையே என்று பிரம்மனும் மகாவிஷ்ணுவை தேடி பூலோகத்திற்கு வந்தார். அப்போது இந்த சிவபெருமான் சந்நிதியில் அவர்களுக்கு இருந்த கோபம் நீங்க பெற்று ஸ்ரீதேவி பூதேவியாக இருவரையும் இணைத்து இந்த தலத்தில் பெருமானை வழிபாடு செய்ததாக ஐதீகம். இதனாலேயே இன்றும் இந்த தலத்தில் அழகாக ஸ்ரீதேவி பூதேவி உடனடி வரதராஜ பெருமாள் என்கின்ற பெயரோடு திருமால் அருள் பாலிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தலமானது பிரம்மன் மற்றும் அதே சமயத்தில் மகாலட்சுமி திருமால் ஆகியோர் வழிபட்ட தலமாக விளங்குகிறது. இப்படி பழமையாக இருக்கக்கூடிய இந்த தலத்தில் மற்றொரு புராண தகவலும் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் ஈசல் என்று சொல்லக்கூடிய உயிரினமும் யானையும் வழிபாடு செய்துள்ளது. கோட்செங்கோட் சோழன் கட்டிய 70 மாடக்கோயிலில் யானை புகாத கோயிலாக இது இருந்த போதிலும் இங்கே ஓர் யானையானது இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்ய வந்தபோது கீழே ஈசல் புற்று ஒன்று இருந்தது. அதனை தன் தந்தத்தினால் கீறியது மட்டுமல்லாமல் தன் கால்களினால் உதைத்து அதை அழிக்க செய்தது. இதனால் மிகவும் கோபமுற்ற ஈசலானது நேராக அதன் மூக்கின் உள்ளே புகுந்து எவ்வாறு சிலந்தி வடிவில் யானைக்கு பிரச்சனை ஏற்படுத்தியதோ அவ்வாறு இந்த யானையின் மேல் அந்த ஈசலானது பல துளைகளை ஏற்படுத்தி அதன் உயிருக்கு பாதகம் ஏற்படுத்தியது. இதனை தாங்க முடியாமல் தன் குட்டியை தேடி வந்த யானை இங்கே வந்து சுவாமியையும் வழிபாடு செய்ய வந்தபோது இவ்வாறு நிகழ்கிறதே என்று அறிந்தபோது சுவாமியின் பேரொருளுக்கு ஆட்கொள்ளப்பட்டு ஈசலும் அதே சமயத்தில் யானைக்கும் நற்கதி கட்டிய தலமாக இந்த வைகல் மாடக்கோயில் விளங்குகிறது. சிவபெருமானின் மூன்று கண்களில் நெற்றிக்கண்ணின் அம்சமாக இருக்கக்கூடிய வைகல் மாடக்கோயில் மிகவும் பழமை வாய்ந்த அதே சமயத்தில் சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த தலமாக விளங்குகிறது. கோஷ்டமூர்த்தங்கள் யாவும் மிக அழகாக இருக்கக்கூடிய இந்த தலத்தில் பிரம்மன், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, அகத்தியர் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர். சுவாமி வைகல்நாதர் என்கின்ற பெயர் காரணமாக சுவாமி வைகும் இடம், சிவபெருமான் வைகும் இடம் என்கின்ற பொருளில் இந்த பெயர் ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிகிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த தலத்தில் அம்பாள் கொம்பியல் கோதை நாயகி என்கின்ற பெயரோடும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட இந்த தலத்தில் சுவாமி
सूर्य प्रत्यक्ष सूर्य तीर्थम अम्लू कुटी याने ईसल पुटे तन काल अहिता अंगे पगे एप्ली तल वि श्रीदेविय भूदेवियुन इणत तल वैगल माड़कोयिल इंद्रन देवर्गल मुदलानोर वळिपट्ट पल एण्णत्र तलंगल इत्तलत्ते चुत्री अमेंदुलने एन्पदु कुरिप्पिडत्तक्कदु इप्पडी प्रत्येकमाग सिरप्पान तगवल्गळै कोंड कोंबियल कोदै उडनुरै स्वामी वैगलनाथरैयुम वळिपाडु सेय्து एण्णत्र पलंगळै नाम पेरुवोमाग मीण्डुम आलयम अरिवोम एन्किन्र निगळ्चियिन वायिलाग तोडर्ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பற்றி சிந்திப்போமாக।